இப்போ நாம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு நான் நெட்டு சொல்லி ஒரு உணர்வு இருக்கா நீ பார்த்தான்னு சொல்லி சொன்னால், தூக்கத்தில் இருக்கும்போது நான்கிற உணர்வு நமக்கு இருக்காது. அதே மாதிரி வந்து ஒரு கனவு காண்றோம், கனவுல வந்து நான் இருக்குதா நீ பார்த்தோன்னா அங்கேயே நான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நனவுல வேக்கிங் அவர்ஸ்லையும் நமக்கு நான்கிறது இருக்கு. இப்ப நல்லா தூக்கத்திலேயோ சமாதி நிலைக்கோ போயிட்டோம்னு சொல்லிக்கன்னா அந்த நான்கிற உணர்வு இருக்காது. ஆனால் எங்கெங்கெல்லாம் தாட் நம்முடைய தாட் வந்து நமக்கு இல்லையோ, அந்த தாட் இல்லாத இடத்துல வந்து நான்கிற உணர்வும் இருக்காது. அப்போ நான்ட்டு ஒன்று இருந்தாலே அங்கே தாட் இருக்குன்னு அர்த்தம். தாட் இருந்தால் தான் அங்கே நான்கிறது இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவர் வேற நான் வேறேன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுப்போம், புரியணும்னு சொன்னால் தாட்டு தான் நமக்கு தாட்டு தான் வெளிப்படுத்தி காட்டும். நான் வேறேன்னு சொல்லுவோம், அவர் வேறேன்னு சொல்லுவோம். நான் ஒரு மரத்தை பார்க்குறேன்னு சொன்னால் நான் வேற மரம் வேறேன்னு சொல்லி பிரித்து காட்டுறதுக்கு தாட்டுங்கிறது முக்கியம். அப்போ தாட்டு இருந்தால் தான் வேறுபடுத்தி பார்க்க முடியும். அந்த வேறுபடுத்தி பார்க்குற அம்சத்துக்காக இந்த தாட்டுங்கிறது தேவைப்படுது. இப்போ இந்த தாட்டு இல்லாதபடி உதாரணமாக ஒருத்தர் ஒரு மரத்தை பார்க்குறதுக்கு மரத்தை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, எண்ணெய் காட்டுறதுக்கு ஒரு தாட்டுன்னு சொல்லி ஒரே நேரத்தில் ரெண்டு தாட்டு கிடையாது. ஒரு தாட்டு தான், அது ரெட்டையாக காட்டும். ஒவ்வொரு தரமான அது தாட்டுங்கிறது எப்பவுமே புத்தம் புதுசாக தான் வந்துகிட்டு இருக்கு, ஒரு மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக தான் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த தாட்டால் எதெல்லாம் உருவாக்கப்படுதோ அதெல்லாம் மொமெண்ட்ரியாக தான் இருக்கும். இப்போ நான்கிற உணர்வு வந்து புதுசு புதுசாக வருதுன்னு சொன்னால் புதுசு புதுசாக வரக்கூடிய தாட்டில் வந்து புதுசு புதுசாக நான்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நான்கிறது பெர்மனெண்ட்டாக ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் என்னென்னு சொன்னால் நமக்கு ஒரு மெமரி இருக்கிறதுனால அந்த மெமரி வந்து பழைய தாட்டையும் புதிய தாட்டையும் லிங்க் பண்ணி கொடுத்துருது, பழைய நானையும் புது நானையும் லிங்க் பண்ணி கொடுத்துருது. இப்போ இந்த நான்கிறது ஒன்று எதுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால், புறத்தை பொறுத்தளவில் செயல்களை பொறுத்தளவில் பிரித்து பார்த்தா தான் நமக்கு வந்து நம்ம செயல்படவே முடியும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ரோட்டில் போகிறோம், நமக்கு ஏத்தாப்பில் ஒரு வெஹிக்கிள் வருது, ஒரு பஸ் வருது. இப்போ நம்ம நடு ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஏத்தாப்பில் பஸ் வருது. இப்போ நான் வேறு அந்த பஸ் வேறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பஸ்ஸுன்றதுலாம் விலக முடியும். எந்த வெஹிக்கிளுமே வரல, ரோடு சும்மா அது பாட்டு திறந்து கிடக்குன்னா நம்ம பாட்டு நடு ரோட்டில் போகலாம். நான் ஏத்தாப்பில் பஸ் வரும்போது நம்ம ஒரு ரோட்டை விட்டு விளைகிறோம். அப்போ நம்ம அந்த தாட்டு தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளையும் காட்டுது பஸ்ஸையும் காட்டுது, ரெண்டையும் பிரித்து காட்டக்கூடிய அவசியம் இருக்குது. அப்போ விலக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. இப்போ இதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசில் வந்து ஒரு பயம் வருது, ஒரு வருத்தம் வருது. நம்ம தாட்டு தான் காட்டுது பயம் நமக்கு ஏற்பட்டிருக்கு, அந்த பயம் எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நான் வேறு, என்னுடைய அனுபவம் பயம் வருத்தம் வேறேன்னு சொல்லி நம்முடைய தாட்டு தான் காட்டுது. இப்போ இந்த தாட்டு காட்டும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் என்ன நினச்சிடறோம்னா அந்த பயத்திலேருந்து நாம் விலகிறணும், அல்லது அந்த பயம் என்னை விட்டு போயிடணும்னு சொல்லி நாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறோம். இப்போ நம்ம வந்து புறத்தை பொறுத்த அளவில் நான் வந்து காரை விட்டு விலகிருக்கணும், அல்லது காரை என்னை விட்டு விலகி போகணும்னு சொல்லி நினச்சோன்னு சொன்னால் அல்லது ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அகத்தை பொறுத்தளவில் பயம் என்னை விட்டு போகணும்னு சொன்னால் உண்மையிலே இங்கே ஒரே அம்சம் தான் இருக்குது. தாட்டுங்கிற ஒரு அம்சம் தான் இருக்குது. தாட்டு உள்ள ஒரே அம்சத்தில் தான் ரெண்டு தெரியுது, எனக்கு ஏற்பட்ட பயம் எனக்கு ஏற்பட்ட வருத்தங்கிற மாதிரி தருது. உண்மையில் அங்கே ரெண்டே கிடையாது, ரெண்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணுது. இப்போ புறத்தை பொறுத்தளவில் ரெண்டு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு தாட்டு வந்து ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணாலும் அந்த தோற்றத்துக்கு ஆதாரமாக அங்கே ரெண்டு இருக்குது. ஆனால் அகத்தை பொறுத்தில் அப்படி ரெண்டு கிடையாது, அகத்தை பொறுத்தில் ஒரே அம்சம்தான் இருக்குது. அது ரெண்டாக காட்டுற மாதிரி ரெண்டு மாதிரி தருது, உண்மையிலே இங்கே ரெண்டே கிடையாது. இப்போ நாம் வந்து என்னுடைய பயத்திலேருந்து விடுபடணும், என்னுடைய கோபத்திலேருந்து விடுபடணுங்கிற அவசியமே கிடையாது. டோட்டலாக மொத்தமாக ஒரே மைண்டு தான், அங்கே ரெண்டு மைண்டே கிடையாது. இப்போ உதாரணமாக ஒரு ஆப்பிள் இருக்குது, நீங்கள் அதை உருட்டி விட்டிங்கன்னா பாட்டு உருண்டு போகும். இப்போ அந்த ஆப்பிளை வந்து நீங்கள் ரெண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு இப்படி விட்டிங்கன்னா உருண்டு போகாது, அந்த இடத்துல போட்ட இடத்துல கிடந்துடும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம மைண்டு என்னன்னு சொல்லி சொன்னால், அதை நீங்கள் வந்து டோட்டலாக முழு மனசோடு இருக்கும்பொழுது அந்த மைண்டு வந்து ரோல் ஆகி ஃப்ரீயாக ரோல் ஆகி போயிடும். அதை நீங்கள் ரெண்டு துண்டாக பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே, நான் வேறு, என்னுடைய அனுபவம் வேறு, நான் வேறு, பயம் வேறு, நான் வேறு, கோபம் வேறு, நான் கோபத்துலேருந்து விடுபடணும், நான் பயத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லி நீங்கள் உங்களே ரெண்டாக பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி தான் ஒரு ஆப்பில் ரெண்டாக வெட்டி போட்டால் என்ன ஆகுமோ அதே மாதிரி ஸ்டக்கப் ஆகிடும்.
அதனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம ஒரே மைண்டு, டோட்டல் மைண்டாக இருக்கும். நாங்கள் எதையுமே எதுவுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு ரோலை எடுக்கக்கூடாது, எந்த ரோலுமே எந்த பகுதியுமே எடுக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக நாம் ஒரு கனவு காண்றோம், ஒரு பெரிய காடு, ஒரு மலையில் உள்ள ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி கனவு. நம்ம தனியாக போகிறோம், ஒரு ஒத்தையடி பாதையோடையாக போகிறோம். ஏத்தாப்புல ஒரு கரடி வருது, நாம் கரடியை கண்டு பயந்து ஓடுறோம். இப்போ இவ்வளவும் கனவில் தான் நடக்கும், உண்மையில் உண்மை கிடையாது, அது கனவு கிடக்கு, கனவுல எப்படி நடக்கும். கனவுங்கிறது ஒரு